ஹெட்லைன்ஸ் டி வியூவர்ஸ்க்கு எண்ணெய் நிபுணர் சதீஷ்ராவின் வணக்கங்கள். இந்த பதிவுல டிசம்பர் 2021 எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பார்ப்போம். நம்ம வழக்கம் போலவே இந்த முறையும் 1 to 31 தேதிகள் வரைக்கும் பிறந்தவர்களுக்கு மாத்திரமல்லாமல் அந்தந்த எண்களுக்குரிய ராசி அம்சத்தின்படியும் இந்த பலன்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில தான் நான் வந்து ரொம்ப டீட்டெயில்டா அந்த பலன்களை சொல்ல போறேன். அதோட வேற ஒவ்வொரு முறையும் நான் வந்து சொல்ற மாதிரி உங்களுக்கான இலவச பொது பலன்கள் உங்களுடைய பிறந்த தேதிக்கும் பிறந்த தேதியின் கூட்டிய எண்ணிற்கும் தற்போது உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய பெயர் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்குது அப்படிங்கக்கூடிய இலவச பொது பலன்களையும் நான் வந்து கொடுக்கறதா இருக்கேன். அதற்கான இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த வீடியோவுடைய எண்ட்ல வரும். அதையும் டீட்டெயில்டா கேட்டு அதன்படி செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கான இலவச பொது பலன்கள் நான் அனுப்பி வைப்பேன். இந்த மாத பலன்களை பொறுத்தவரை ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா நல்லது செய்யக்கூடிய தேதிகள் அப்படிங்கறத பத்தி நான் டீட்டெயில்டா சொல்லுவேன். அந்த தேதிகள்லாம் நான் சொல்லியிருக்கிறதுபடி நீங்க வந்து செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் வந்து அதற்குரிய நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைப்பதை நீங்கள் அனுபவபூர்வமாக காணலாம். அதனால பலன்களை முழுமையாக பார்த்து அதன்படி செயல்படுங்க. நிச்சயம் வந்து நிறைய நன்மைகளை நீங்கள் பெறலாம். சந்திரனுக்குரிய 2, 11, 20, 29 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கும் கடக ராசியை சேர்ந்தவர்களுக்கும் டிசம்பர் 2021 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த மாதத்தின் தொடக்கமே செவ்வாயின் ஆதிக்கத்துல துவங்குதுங்க. இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு சுமாரான மாதமாக இருக்க போகுது. அதே சமயத்துல பெரிய ஃபெயிலியர்ஸ்லாம் எதுவும் வந்துடாது, பயப்படவே வேண்டாம். நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய முயற்சிகளை மட்டும் முன்னெடுக்கணும். சென்ற மாதங்கள்லயோ அல்லது அதற்கு முந்தைய காலங்கள்ல இருந்த ஃபெயிலியர்ஸை மட்டும் மனசுக்குள்ளார ஏத்திக்காதீங்க. ஏன்னா வரக்கூடிய புத்தாண்டு வந்து உங்களுக்கு நிறைய நன்மைகளை தரக்கூடிய வகையில அமைய போகுதுங்க. ஏன்னா அந்த புத்தாண்டினுடைய தொடக்கமே வந்து நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்கும் போது அதற்குரிய ஒரு அஸ்திவாரமாக இந்த மாதத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். இப்ப இந்த மாதத்துல நீங்கள் விதைக்கக்கூடிய உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய புத்தாண்டு முதல் மாதத்திலேயே அறுவடைக்கு தயாராக ரெடியா உங்களுக்கு பலன் தர காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். வியாபாரிகளை பொறுத்தவரை இந்த மாதத்தில் நிறைய அதிகப்படியான முதலீடுகளை தவிர்க்கணும். ரொம்ப அனாவசிய செலவுகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை கட்டுப்படுத்தணும். உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரை இந்த மாதத்தில் நீங்க ஒரு ஜாப்லேருந்து இன்னொரு ஜாபுக்கு தாவறத முடிஞ்சவரை அவாய்ட் பண்ணணும். இருக்கிற இடத்துலயே முடிந்தவரை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க இருக்க வேண்டிய சூழ்நிலையில இந்த மாதம் உங்களை வச்சிருக்கும். ஏற்கனவே ஏதாச்சும் ஒரு பெரிய கம்பெனிக்கு அப்ளை பண்றதுக்கான முயற்சிகள் எல்லாம் நீங்க முன்னெடுக்கலாம். அது வரக்கூடிய மாதங்கள்ல உங்களுக்கு கண்டிப்பா பயன் தரும். ஆனா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இம்மிடியேட்டா நீங்க வேற ஒரு இடத்துக்கு நீங்க மாறினீங்கன்னா இங்க உள்ளதும் போய் அங்க நீங்க போன இடத்துலயும் சரிவர கவனிப்பு இல்லாம ரெண்டு பக்கம் மாட்டிக்கிற மாதிரி ஆயிடும். அது மட்டும் கவனமா இருங்க. வீட்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து நீங்க செலவுகளை கட்டுப்படுத்தக்கூடிய படுத்த வேண்டிய மாதமாக நீங்க எடுத்துக்கணும். ஏன்னா இந்த மாதத்தில் அனாவசிய செலவுகள் உங்களுக்கு வந்து சேரும். ஏற்கனவே சென்ற மாதங்கள்ல இருந்த நமக்கு அந்த பட்ஜெட் பிரச்சனையே இந்த மாதம் வந்து கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. இதுக்கடையில இந்த மாசமும் வந்து புதிய செலவுகள் வந்து சேர்ந்த வண்ணம் இருக்கும். ரொம்ப அத்தியாவசியமான செலவுகளாகவும் இருக்கும். அது மருத்துவ செலவாக இருக்கலாம் அல்லது ஸ்கூல் ஃபீஸ் போன்ற உங்க குடும்ப செலவாக இருக்கலாம். அதனால முடிந்தவரை உங்களுடைய செலவுகளை வந்து அத்தியாவசிய பயன்பாட்டிற்கு மட்டும் உபயோகப்படுத்தணும். அனாவசிய செலவுகள் விருப்பமான பொருட்களை வாங்கி குவிப்பதுங்கிறத மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. நிறைய வந்து ஃபேன்சியான விளம்பரங்கள்லாம் வந்துட்டு தான் போயிட்டு இருக்கும். ஏன்னா இது வந்து மாத கடைசி இல்லையா, அதனால இந்த சமயத்துல வந்து உங்களுடைய கையிருப்பை கரைத்து கொள்ளக்கூடிய ஒரு செலவினங்களை தவிர்த்தால் உங்களுடைய அத்தியாவசிய தேவைக்கு நீங்க வெளியில கடன் வாங்காத ஒரு சூழ்நிலையை நீங்களே உருவாக்கிக்கலாம், உங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கான நல்ல நாட்கள் எது எது அப்படிங்கறத இப்ப நான் விலாவரியா சொல்ல போறேன். கவனமா குறிச்சு வச்சுக்கிட்டு அந்த நாட்கள்ல உங்களுக்கான முயற்சிகளை நீங்கள் முன்னெடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சிரமங்களும் வரவே வராதுங்க. முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 1, 2, 7 இந்த 3 தேதிகளுமே புதிய விஷயங்களை துவக்குவதற்கான வெரி பெஸ்ட் டேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே போல மணி ஃப்ளோ வந்து 1, 2 உங்களுக்கு நன்றாகவே இருக்கும். 7 நீங்கள் எதிரே பார்க்காத வண்ணம் நீங்க உங்க கைக்கு வராதுன்னு நினைச்சிருந்த ஒரு தொகை கூட திடீர்னு வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். இறைவனுடைய அனுகூலம் மிக்க ஒரு நாளாகவும் அந்த 7 உங்களுக்கு அமையுது. பிரயாணங்களால் அனுகூலம் முதல் வாரத்தில் எப்போது கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா ஏதாச்சும் நீங்க வெளியூருக்கு போக வேண்டிய ஒரு பிளான் இருந்துச்சுன்னா 4 அதை அமைத்துக் கொள்ளுங்கள். அந்த பிரயாணத்தின் மூலமாக மனதிற்கு இனிய சம்பவங்கள் நிகழ்வது உங்களுக்கான ஃபேவரபிள் ரிசல்ட்ஸ் கிடைப்பதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். அதே போல பிரார்த்தனை பலம் கூடக்கூடிய ஒரு நாளாக 4 5 நீங்கள் வைத்துக் கொள்ளணும். குறிப்பாக 5 அந்த வானத்தில் சந்திர தரிசனம்
அப்படிங்கிறத நீங்கள் செய்யலாம். அந்த சந்திர தரிசனம்ங்கிறது வந்து உங்களுடைய மனதில் கிளாரிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும். அதன் மூலமாக உங்களுடைய எண்ணங்கள் வந்து பியூரிஃபை ஆகி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு நல்ல வந்து ஒரு பலன் கிடைக்கும். இரண்டாவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 10ஆம் தேதியும் 13ஆம் தேதியும் ஏதேனும் புதிய விஷயங்கள் தோக்குவதற்கு நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். 11ஆம் தேதி பிரார்த்தனை பலம் கூடக்கூடிய ஒரு நாளாக அமையுதுங்க. அந்த தேதியில் உங்களுடைய இஷ்டதெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, ஏதேனும் விடுபட்ட வழிபாடு இருந்துச்சுன்னா அதை மேற்கொண்டீங்கன்னா, குடும்பத்தோடு சென்று மேற்கொண்டீங்கன்னா உங்களுக்கான நல்ல பலன்கள் கூடக்கூடிய ஒரு நாளாக அது அமையுது. 3ஆம் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 16ஆம் தேதி உங்களுக்கான கேஷ் ஃப்ளோ கூடக்கூடிய ஒரு நாள். ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய தொகை கைக்கு வந்து சேரும். ஆனால் அதற்குரிய முயற்சிகளும் நீங்கள் முன்னெடுத்திருக்கணும். தானாகவே வந்து காசு வந்து நம்ம மடியில் விழுந்துராது. நீங்கள் அதற்கான முயற்சியை உங்களுடைய உழைப்பின் மூலமாகவோ அல்லது வரவேண்டிய தொகைக்கான ஃபாலோ அப் எப்போ இந்த பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்த இடத்துல நீங்கள் கேட்டு வச்சிருந்தீங்கன்னா அது இந்த தேதிகளில் உங்களுக்கு வந்து சேரும். அதே 3ஆம் வாரத்தில் 16ஆம் தேதியும் 22ஆம் தேதியும் நீங்கள் வந்து உங்களுக்கான பிரார்த்தனை பலம் கூடக்கூடிய ஒரு நாளாக வைத்துக் கொள்ளலாம். 21ஆம் தேதி இரவு தொடங்கி 22ஆம் தேதி விடிய காலையில் வரைக்கும் அதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. ஸோ பிரார்த்தனை பலம் கூடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். 4ஆம் வாரத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த 4ஆம் வாரத்தில் வரக்கூடிய ஒரு பர்டிகுலர் டேட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலையும் அனுகூலம் தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமையுதுங்க. அதை மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வரக்கூடிய புத்தாண்டு வந்து உங்களுக்கு நிறைய நற்பலன்களை தரப்போகுது. அதற்கான முத்தாய்ப்பாக இந்த நாள் அமையுதுன்னு கூட சொல்லலாம். 25ஆம் தேதி, இந்த 25ஆம் தேதி உங்களுக்கான நல்ல நாளாகவும் இருக்கும், பண வருவாயை தரக்கூடிய நாளாகவும் இருக்கும், தெய்வ அனுகூலம் கூடக்கூடிய நாளாகவும் இருக்கும், பிரயாணத்திற்கான ஏற்ற நாளாகவும் உங்களுக்கு அமையுது. இந்த ஒரு தேதியில நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் பரிபூரண ரிசல்ட்ஸும் உங்களுக்கு கொடுக்க போது, வெற்றியை தரப்போகுது. இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்தது டிசம்பர் 2021 உங்களுக்கான எண்ணியல் பலன்கள் ரொம்ப விரிவா பார்த்தீங்க. நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்னதுபடி உங்களுக்கான இலவச பொது பலன்கள் உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டி எண்ணிற்கும் உங்களுடைய பெயர் எண்ணிற்குமே தருவதாக இருக்கிறேன். அதாவது உங்களுடைய தற்போதைய பெயர் எந்த அளவுக்கு உங்களுக்கு பொருந்தியிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த மாத பலன்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டட் டேட்டா வச்சு மட்டும்தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். உங்களுடைய பிறந்த தேதி அதற்குரிய ராசி அம்சத்தின் அடிப்படையில் தான் இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஆனால் இது தவிர உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டி எண்ணு ஒரு எண் செயல்படும், உங்களுடைய பெயர் எண்ணுங்க செயல்படும். உங்களுக்கான பெயர் அப்புறம் பிறந்த தேதி இது ரெண்டுத்தையுமே அதோட சேர்த்து அனுப்பிச்சு விடுங்க. பெயர் இனிஷியலோட அனுப்பணும், பிறந்த தேதி அனுப்பும் போதே உங்களுடைய ஆக்சுவல் டேட் ஆஃப் பர்த் அனுப்பிச்சிருங்க. அதற்கு பிறகு வந்து மாற்றி அனுப்பினால் என்னால் வந்து பதில் உடனே சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய இது மாதிரியான கால்ஸ் நான் அட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால, பிஸியாக இருக்கிற ஸ்கெடியூல்னால என்னால் அனுப்ப முடியாது. இதுக்கே நீங்கள் 3 டேஸ் வெயிட் பண்ணணும். எனக்கு அனுப்பிச்சிட்டு 3 டேஸ்க்குள்ளார உங்களுக்கான ரிப்ளை நான் அனுப்பிச்சி வைப்பேன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.